லைக் கமெண்ட் அண்ட் ஷேர். சினிமா வேக்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தளபதி அதுல்யா, ஸோ இந்த பேர் எழுதிட்டாங்க, ஃபிலிம் போட்டு அடிச்சு பார்க்க போகிறோம். படத்தில் வந்து எல்லாமே ஆக்ஷனாக நம்ம ப்ரமோட் பண்ணும்போது உன்னோட கேரக்டர் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும். சூப்பருங்க, ரொம்ப மோசமெலாம் கிடையாது, நல்லா வரைஞ்சிருக்கிறீங்க. இருங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கிறேன். செலிபிரிட்டி யாராவது செலிபிரிட்டி ஒருத்தர் ஷூட் பண்ணோம் அப்படின்னா யாரை ஷூட் பண்ணுங்க? சுட்டு பிடிக்க ஒருத்தரனால நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்க, யாரை ஷூட் பண்ண போகிறீங்க? சுட்டு பிடிக்க ஒருத்தர் ஷூட் பண்ணுறீங்க யாரை? லைஃப்ல நீங்க வாங்கின டிஃபரண்ட் கிஸ் யார்கிட்ட இருந்து? டிஃபரண்ட் கிஸ் ரீசன்ட் டேஸ்ல டிஃபரண்ட் கிஸ் அதிகமா நான் பேசுற கெட்ட வார்த்தை. அது எல்லா கெட்ட வார்த்தையும் தெரியும், எல்லாத்துக்கும் மீனிங்லாம் நிறைய தெரியும். இந்த கான்வர்சேஷனில் என் கூட என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற ஒரு 100 பேர் தான் நான் இன்டர்வியூ பண்ண போகிறேன். எஸ், ஏன் அப்படின்னா இவங்களை நான் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஃபேஸ்புக்கில் அவ்வளோ பேர் அவங்க டிபியாக வச்சுருக்கிறாங்க. அதுல்யா ரவி, எஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி? சூப்பர். அண்ட் இப்போ வந்து ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும், ஒரு ஒரு நல்ல ஒரு ஹாரர் ஃபில்ம் மாதிரியான ஒரு ஃபில்ம். ஐ மீன் அதில் ஒர்க் பண்ண அந்த ட்ரைலர் பார்த்த வரைக்குமே செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் அதுல்யா என்னடா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது ஆப்வியஸாக. ஏன்னா நாங்கள் ஒரு லவ்லியஸ்ட் கேலாம் சால் சாமிங்கெல்லாம் பார்த்தாச்சு அது வரைக்கும் பண்ண ரோல்ஸ் எல்லாமே. ஸோ இந்த படத்தில் அதுல்யா என்ன மாதிரியான டைமென்ஷன்லாம் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க? இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் டோட்டலாகவே எந்த எதுலேயுமே ஒரு கமர்ஷியல் கண்டென்ட் இருக்காது, ஒரு சாங் இருக்காது, ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இருக்காது. லவ் இல்லையா? கிடையாது. ஸோ சேட் கண்ணலையே காதல் இல்லையா? இல்லை, அதுதான் ப்ளஸ்ஸே. நான் சொல்கிறேன், எல்லா படமும் ஒரே மாதிரி. இதில் வந்து ஒரு நான் ஒரு ஸ்லம் ஏரியாவில் இருக்க ஒரு பொண்ணு, அந்த ஏரியாவில் ஒரு ராபரிஸ் வந்துடுவாங்க, அந்த ஏரியாவுக்குள்ளே சில விஷயம் நடக்கும், அதில் இருக்க அந்த பொண்ணு அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறா, அதில் அதில் என்ன விஷயம் நடக்குது, அது அவளுக்கு என்ன பாதிக்குது, அவள் எப்படி மாறுறா, அதுலேருந்து எப்படி வெளியே வரா, அதில் சில விஷயங்கள் நடக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு ஆக்ஷன் பேக்கடாக தான் இருக்கும், ஒரு த்ரில்லர், ஆக்ஷன் த்ரில்லர். ஸோ அதில் போகும்போது அந்த படத்தில் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் வந்து என்னோட போர்ஷன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸ்க்ரீன் ஸ்பேஸுமே வந்து எனக்கு தேவையான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அது நல்லாவே இருக்கும். டைரக்டர் சொன்னது அதுதான், என்னென்னா படத்தில் வந்து எல்லாமே ஆக்ஷனாக நம்ம ப்ரமோட் பண்ணும்போது உன்னோட கேரக்டர் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் தானே இருக்கிற ஒரு கேரக்டர் தானே, ஸோ சஸ்பென்ஸாக இருக்கட்டும். ஸோ ஸ்லம் கேர்ல் ஹோம் ஒர்க்லாம் நிறைய பண்ணியிருப்பீங்க, ஸோ அதுலேருந்து லைட்டாக ரெண்டு வாரத்தை இறக்கி விடுவோம். ஸ்லம் கேர்ல்னா இறங்கி என்னங்கிற அந்த மாதிரிலாம் இல்லை, இது ஒரு கோயம்புத்தூரில் இருக்க ஒரு ஸ்லம் ஏரியா இருக்க ஒரு பொண்ணு, அதுக்கும் இருக்குது அது இருக்கும். அதில் ஒரு டீச்சர் ட்ரைனிங் படித்த ஒரு பொண்ணு, ஒரு கோயம்புத்தூர் சின்ன ஸ்லாங் இருக்கும், ஆனால் வந்து ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற மாதிரி, ஆனால் நிறையா டயலாக்ஸ் இருக்கும், வெரி லெங்தி டயலாக்ஸு, நிறையா ஒரு இது சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி இருக்காது. பட் லுக் வைஸ் அந்த பொண்ணு வந்து அவ்வளோதான், அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பொண்ணு. அந்த ஏரியா பொண்ணு சுட்டு பிடிக்க உத்தரவு போட்டுருக்காங்க, அது யாரும் சுட்டாங்க என்னங்க படம் பார்த்து தெரிஞ்சு போகிறோம். நீங்கள் வேறு ஸ்லம்கெல்லாம் வச்சுருக்கீங்களா, அதனால அப்படியே அந்த டயலாக்கை மேட்ச் பண்ணிக்கிறேன். நானும் மஞ்சப்பையோடு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் யூ கோயிங் டு ட்ரா, ஓகே? கண்ணாடியிலே அடிக்கடி அதை மட்டும் ரொம்ப மோசம்லாம் கிடையாது, நல்லா வரைஞ்சிருக்கீங்க. இருங்க மேட்ச் பண்ணி பாத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் சொல்ற பர்சனாலிட்டி, நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பர்சனாலிட்டி நேம் எழுத போறீங்க, டக்குன்னு எழுதணும். ஹூம் டு யூ வாண்ட் டு ஷூட் அஸ் அ செலிபிரிட்டி? யாராவது செலிபிரிட்டி ஒருத்தர் ஷூட் பண்ணோம் அப்படின்னா யாரை ஷூட் பண்ணுங்க? சுட்டு பிடிக்க ஒருத்தரனால நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்க, யாரை ஷூட் பண்ண போகிறீங்க? சுட்டு பிடிக்க ஒருத்தர் ஷூட் பண்ணுறது யாரை? இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. சரி சரி பரவாயில்ல. பவர் ஸ்டார் சரியில்லை. ஏன் ஒரு வேலை கிடப்ப
கொலகாண்டு அவர் எலெக்ஷன்ல அவர் நின்று 250 ஓட்டு வாங்கிட்டாரு அதிகமா சொல்றான். எலெக்ஷன் இல்லைன்னா எதுக்கு எதுக்கு சோ என் கூட படம் வந்து ரொமான்ஸ் பண்ணுங்க என்ன பொருள் சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா சார் பென்சில் போச்சு இருந்து இல்ல கடையில கடையிலயும் கோயம்புத்தூர் இல்லையா பென்சில் போச்சு திருடிடுறாங்க எல்லாமே தளபதி சூப்பர். அப்ப அப்படியே உங்க பேரு ஏன்னா நம்ம எல்லாருமே 90s கிட் அப்படிங்கறதுனால இப்போ வந்து தளபதி அதுல்யா சோ இந்த பேர் எழுதிட்டாங்க பிளேம் போட்டு அடிச்சு பார்க்க போறோம் சூப்பர் இருங்க எது எதுக்கு எது எது போயிருக்கு அதுல்யா தளபதி ஏ ஃபர்ஸ்ட் போயிடுச்சு என்னங்க இருக்கு எல்லா லெட்டரும் எடுத்துருச்சு தளபதி அவர் பேர் போடல அப்ப வந்து 1 2 3 4 ரவி போடல அத்துலயா மட்டும் தான் போட்டிருக்கேன் தளபதியோட எனிமியா அத்துலயா ரீசன்ட்டாவா கூட வைரல் ஆச்சு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் சோ சட் இல்லையா நாட் எ பர்சன் ஆ டால்பின் இது கொடுங்க டால்பின் சூப்பர்ங்க டால்பின் எஸ் டால்பின் பக்கத்துல கிஸ்ல வந்து பயமா இல்லையா ஆஹா அது ரொம்ப சாதுவான டால்பின் அப்படி உங்களை மாதிரி பார்ட்னர் இன் க்ரைம் ஆல் டைம் இப்போ ரீசெண்டாக ஆல் டைம் ஆல் டைம் ஆல் டைம் ஆல் டைம் ரீசெண்டாக சரி ரீசெண்டாக எழுதிருங்க ஆல் டைம் எழுதிருங்க ஆல் டைம்னா வந்து ஆல் டைம்னா எனக்கு தெரியல ரீசெண்டாக வந்து டெஃபினட்டாக அந்த லெட்டர் சாட்சித்தியே ஐ ஃபினிஷ் வித் ஐ கரெக்டா கரெக்ட் ஆல் டைம் டேடி ரீசெண்ட் அஞ்சலி ஓ அஞ்சலி அது தெரியும் நீங்கள் தான் கத்தி சண்டையெல்லாம் போட்டுட்டு இருந்தீங்களே சூப்பருங்க நைஸ் அஞ்சலி அண்ட் டாடி டாடி எப்பவுமே என்னோட கிரைம்ல அவர்தான் என்ன கிரைம் பண்ணீங்க ரெண்டு பேர் சேர்ந்து இல்ல நாங்க என்னன்னா நான் எங்காவது ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போறேன் நைட் ஒரு 10 ஸ்கூல் காலேஜ் அப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அந்த டைம் காலேஜ்ல போனீங்களா இல்லங்க நான் நினைச்சா நீங்க ஸ்கூல் படிச்சிருக்கப்ப லவ் பண்ணிருந்தீங்களா அந்த படத்துல எல்லாம் அந்த காலேஜ் செகண்ட் இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த படம் சோ அதனால அதிகமா நான் பேசுற கேட்ட வார்த்தை உண்மையா சொல்றேன் ப்ராமிஸ் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் எல்லா கெட்ட வார்த்தையும் தெரியும் எல்லாத்துக்கும் மீனிங் எல்லாம் நிறைய தெரியும் ஆனா பேச மாட்டேன் சரி அதிகமா கேட்ட கெட்ட வார்த்தை கேட்டு நீங்க வந்து ஸ்டார் போட்டு எழுதலாம் ஓகே எஸ் மாயாண்டி குடும்பத்தாரா ஏங்க சரி ஓகே நைஸ் நைஸ்
ருபிதா நான் சீரியஸா சமையல் விளையாண்டீங்க, இப்ப அப்படியே கண்ணை மட்டும் முடிக்குங்க, அந்த போர்டு அப்படியே இருக்கும். ஓகேவா? டிரா அ சர்க்கிள், பிக் சர்க்கிள். Angry. என்ன ஆங்கிரிக்கு சேட் போறீங்க? சரி ஓகே, சேட் ஆது தெரியல. சரி ஓகே, நல்ல விங்க். யா விங்க். சரி ஓகே ஓகே. டங்க் அவுட். எங்க டங்க்? சூப்பருங்க. எஸ், நீங்க ஓபன் பண்ணி பாத்துரலாம். ஹேப்பி ஸ்மைல் பெர்ஃபெக்ட்ங்க. இதுக்கு வந்து 10க்கு வந்து 20 மார்க் கொடுக்கலாம். 10 out of 20. இல்ல கண், இதெல்லாம் சர்க்கிள்லாம் கரெக்ட்டா இருக்கு. ஆச்சு, கண்ணை மூடிட்டு வரஞ்ச ஒரு விஷயம் அது. ஹேப்பி, அதுக்கு ஆங்கிரிக்கா என்ன சொன்னா, இது வந்து சேட் போட்டீங்க. சேட், ஓகே. ஆனா வாழ்க்கையிலே விங்கி தாங்க வேற லெவல். விங்க்னா ஒரு கண்ணு வேற. பாவம் மேல ஏறிச்சு, அங்க அவுட் தான். பாவம் நாக்கு கீழே வரைக்கும் தூங்கிடுச்சு. அது வந்து ஃபீமேல் ஆர் மேல், எனிஒன் எக்ஸெப்ட் அஞ்சலி. எக்ஸெப்ட் அஞ்சலி. ஹேங் அவுட். ஹேங் அவுட் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்களே, இந்துஜா, ஜாய். நாங்கள் ஆல்ரெடி லைக் வெளியே போயிட்டு தான் இருக்கீங்க, ஸோ அதனால அவங்க. அண்ட் வியர்டஸ்ட் ஃபுட் யூ ஹேட்? இப்போ சாப்பிட்டாலே வா என்னடா ஃபுட் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டது. இப்போ ரீசெண்டாக இப்போ வாகமன் ஷூட் முடிச்சுட்டு வந்தோம். அங்கே வந்து டெய்லியும் ஒரே சாப்பாடு வரும். அது கொஞ்சம் ப்ரொடக்ஷன் சாப்பாடு இல்லை, அங்கே அந்த ஹோட்டலில் அது வரும். அது எனக்கு செட் ஆகல. அது ஒன்று. அதுக்கு தயிர் சாதம் ஒன்று சாப்பிட்டேன், ரொம்ப புளிப்பா ஒரு தயிர் சாதம், ரொம்ப புளிச்ச தயிர். அது ஐ மீன் உங்களோட இன்ஸ்டா பார்த்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸா செலிபிரிட்டி ஃப்ரெண்டுனா அஞ்சலி இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் விட ஒரு பிக்கெஸ்ட் செலிபிரிட்டி ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களே இந்த கான்வெர்சேஷன்ல ஜாயின் பண்ணலாம் நினைக்கிறேன். எஸ், லெட்ஸ் வெல்கம். சரி சரி ஓகே. குட்டி மானு மானஸ்வி, கரெக்டா சொல்லிட்டேனா? இப்போ வந்து ஸ்பாட்ல ரெண்டு பேரும் செம்மையா கேம் விளையாடுங்க இல்லையா, அதுல அந்த கேம் மட்டும் இப்ப விளையாடி காட்டுறீங்க. என்ன கேம் விளையாடுங்க ஸ்பாட்ல? வாட்ஸ்அப் கேம். ஒரு கேம் சொல்லி கொடுத்தா ஸ்டோரி. என்ன? ஏய் இல்ல, அந்த கேம் நீ அந்த கேம். அது அது. ஏய் இந்த பக்கம் திரும்பிக்கோ. எப்படி? கேமரா. கேமரா. ஓகே. 1 2 ஐயோ ஐயோ. ஓகே. 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 இப்படி இப்படி அடிக்கிறது. கரெக்ட்டா? இப்படி ரெடி. யே, கரெக்ட்டா வெச்சு. சூப்பர். எஸ் சூப்பர். இந்த கேம் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்ட்டா? நைஸ். ஆ வேற? ஆ ஓகே. 2 3 கை எடுத்துட்டீங்க, கை எடுத்துட்டாங்க அவன். எப்படி? 1 2 3 யே சூப்பர். இது இது இப்பதான் பிராக்டிஸ் பண்றேன். ஏய் ரிவர்ஸ் ஆனா இது ரிவர்ஸ்.
இப்படியா? ரிவர்ஸ். ரிவர்ஸ். ஏ, ஒரு ஹேண்ட் முன்னாடி, ஒரு ஹேண்ட் பின்னாடி. ரெண்டு பேரும் வந்து ஆன்சர் சொல்லி ஷூட் பண்ணிடலாம். ஓகேவா? எஸ். இந்த வீடியோ வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஷூட் ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அசைய கூடாது, அசைய கூடாது, அசஞ்சா ஷூட் பண்ணு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷூட் பண்ணிடுவோம். பூவாக்கு லைக் கமெண்ட் சொல்லணும். சரி, ரொம்ப வாயிடுறாங்க, ஷூட் பண்ணிடலாம். ஏய், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. எஸ், தேங்க் யூ சோ மச். எஸ், நீங்கள் சொல்லிடுங்க, லைக் கமெண்ட் ஷேர். இந்த வீடியோ பிடிச்சா சினிமா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சினிமா விகடனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.